Hello guys, இன்னைக்கு நாம ஒரு 3 phase induction motor எப்படி வந்து single phase ல ஆபரேட் பண்றங்கறத தான் இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். Phase neutral எடுத்துக்கறோம். இந்த இடத்துல phase red color ல இன்டிகேட் பண்றேன். அதே போல neutral black color ல இன்டிகேட் பண்றேன். Motor production காக ரெண்டு fuse யூஸ் பண்ணிக்கறோம். Additional production காக next வந்து ஒரு MCB யூஸ் பண்ணிக்கறேன். நீங்க relay கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல MCB யூஸ் பண்ணியிருக்கேன். Next வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 போல் கான்டாக்டர் எடுத்துக்கலாம் நீங்க 3 போல் கான்டாக்டரும் கூட இதல யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு புஷ் பட்டன் அப்புறம் நம்ம மோட்டரை 3 ஃபேஸ்ல இருந்து சிங்கிள் ஃபேஸ்ல ஆபரேட் பண்றதுக்காக ஒரு 440 வோல்ட் கெபாசிட்டர் எடுத்துக்கிறோம் 5 mfd ல அதுக்கு அப்புறம் ஒரு 3 ஃபேஸ் இன்டக்ஷன் மோட்டார் இந்த கெபாசிட்டர் ரேட்டிங் வந்து மோட்டர் தகுந்த மாதிரி மாறும் இப்போ ஃபேஸ் சப்ளைவே ஃபியூஸ் இன்புட்டா கொடுத்து அதையே MCB ஓட ஃபேஸ் லைன் இன்புட்டா கொடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் MCB ஓட அவுட்டை கொண்டு வந்து நம்மளோட கான்டக்டர்ல ஒரு போல்ல கொடுத்துக்கிறோம் அந்த போலோட அவுட்புட்டை கொண்டு வந்து மோட்டரோட R ஃபேஸ்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் U பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் நியூட்ரல நியூட்ரல் ஃபியூஸோட கனெக்ட் பண்ணிட்டு அதே MCB ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் ரெண்டாவது போல்ல வந்து நியூட்ரலை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாவது போலோட அவுட்புட்டை நம்ம எடுத்துட்டு வந்து காமன் பாயிண்ட்டை இந்த இடத்துல வச்சுட்டு இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம கெப்பாசிட்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணக்கப்புறம் நம்மளோட நியூட்ரலோட காமன் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்து வந்து மோட்டரோட ரெண்டாவது பாயிண்டில் கொடுக்கணும் வி ஒன்ல அதில் கலந்து கனெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கெப்பாசிட்டரோட மூணாவது ஃபேஸு அது வந்து நம்மளுக்கு எல்லோ ஃபேஸாக வரும் கெப்பாசிட்டரோட அவுட்டை கொண்டு வந்து நம்மளோட எல்லோ ஃபேஸ் மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணணும் இது டபிள்யூ ஒன் அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட பவர் வயரிங் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மோட்டரோட கண்ட்ரோல் வயரிங் பார்க்கலாம் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வர நியூட்ரல் பாயிண்ட்டை கொண்டு வந்து நம்ம கான்டக்டரோட சிங்கிள் போல் கான்டக்டரோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணலாம் அது ஏ டூ பாயிண்டில் ஒரு காயிலோட இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு ஃபேஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எதோட சீரீஸ் பண்ணணும்னா ஸ்டாப் பட்டனோட சீரீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டாப் பட்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பட்டனுக்கு ஒரு லூப் போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பட்டனோட இன்னொரு ரெண்டு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஹோல்டன் பாயிண்ட்டோட அதாவது மூணாவது போல் அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் இல்லை இதில் வந்து நாலாவது போலில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த ஹோல்டன் பாயிண்ட்டோட மூணாவது போல் அதாவது நாலாவது போலோட அவுட்புட்டை கொண்டு வந்து நான் இப்போது கான்டக்டரோட ஏ ஒன் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணுறேன் அதாவது காயில் பாயிண்ட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணுறேன் செகண்ட் பாயிண்டில் நியூட்ரல் கனெக்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் ஏ ஒன்னுக்கு வந்து நான் ஹோல்டன் பாயிண்ட் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பட்டனோட இன்னொரு பாயிண்ட்டை கொண்டு வந்து நம்ம காயிலோட ஏ ஒன் பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடணும் இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது கண்ட்ரோல் வயரிங்கை இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ மோட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற டைமில் நம்மளுக்கு ஃபேஸ் அப்ளை வந்து ஸ்டாப் பட்டன் வழியாக சீரீஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்டார்ட் பட்டன் வழியாக வந்து நம்மளோட கான்ட்ரோடோட ஏ ஒன் காயிலோட ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு காயிலோட இன்னொரு ஏ டூ பாயிண்ட் வந்து நியூட்ரலில் கனெக்ட் ஆகுறதுனால கான்டக்டர் வந்து ஆன் ஆகும் இது ஹோல்ட் ஆன் ஆகணும் இல்லை அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆன் பாயிண்ட் எடுக்கலாம் நாம் ஸ்டாப் பட்டன் வழியாக சீரியஸாக எடுத்த ஒரு பாயிண்ட்டவே கொண்டு வந்து நம்மளோட ஹோல்ட் ஆன் பாயிண்ட்டில் கொடுத்து ஹோல்ட் ஆன் பாயிண்ட்டோட இன்னொரு ரெண்டை கொண்டு வந்து நம்மளோட ஏ ஒன் பாயிண்ட்டில் கொடுக்குறதுனால நம்மளுக்கு கன்யூஸாக மோட்டர் ஆன் இருக்குது இதே ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹோல்ட் ஆன் பாயிண்ட்டில் இருக்கிற சப்ளை வந்து நம்மளுக்கு கட் ஆகும் ஸ்டாப் பட்டன் சீரீஸில் இருக்கிறதுனால கட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து மோட்டர் வந்து இந்த டைமில் ஆஃப் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்